ஒரு ஊக்கம் இருந்தால் இவ்வளோ விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியத்தோட பார்ப்பீங்க. அப்படி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த ஊக்கம் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க இது எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். டிப்பன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே வெளியே எங்கேயாவது போனோன்னா பார்த்தீங்கன்னா இந்த சாவி ஹேண்ட்பேக் உள்ளே போட்டுட்டு ரொம்பவே தேடி நிற்போம். அதுவும் இந்த சின்ன சாவியெல்லாம் பார்த்து ஹேண்ட்பேக் உள்ளே போட்டுட்டோன்னா பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு தேடி தேடும் தேடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒன்று ஊக்கம் எடுத்துக்குங்க. நீங்கள் சாவியை இந்த ஹேண்ட்பேக் உள்ளே போடுறதுக்கு முன்னாடி இந்த ஊக்கில் வந்து இது மாதிரி வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இந்த ஹேண்ட்பேக் உள்ளே ஜிப்பு இருக்கும் இல்லைங்களா, ஹேண்ட்பேக் உள்ளே அப்படி இல்லைனா வெளியே ஜிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த சாவியை வந்து அப்படியே ஊக்கோடு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சாவி வந்து தொலைஞ்சி போகாதுங்க. அந்த ஹேண்ட்பேக்கில் ஜிப்பை மட்டும் பார்த்தா போதும், அதில் சாவி அப்படியே தொங்கின்னு இருக்கும். நீங்கள் ஹேண்ட்பேக் உள்ள இந்த சாவி போட்டு தேடி தேடின்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதுலேயே ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம ப்ளவுஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனை இந்த ஊக்க வச்சு சுலபமாக நம்ம சரி பண்ணலாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டக் பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு ஊக்கம் எடுத்துக்குங்க. இந்த ஊக்கை நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கீங்க அந்த இடத்துல சரியாக பார்த்து இது மாதிரி வந்து பின் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி போட விடும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஊசி நூலை வச்சு தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஊக்கம் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதுவும் வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிற நேரத்தில் டக்குன்னு இந்த மாதிரி வந்து டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஊசி நூலை வச்சு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதே இந்த மாதிரி நீங்கள் ஊக்கை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாதிரி அசிங்கமாக தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் தையல் மிஷினில் எந்த அளவுக்கு டக் பிடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் டக் பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ஊக்கால் நீங்கள் டக் பிடிக்கும்போது. இந்த ஊக்கை வச்சு இப்படியே பின்பக்கத்தில் வந்து சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொக்கி போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நூலெல்லாம் ஒரு சில நேரத்தில் அருந்து இருக்கும். அந்த நேரத்தில் அர்ஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஊக்கு தான் போடுவோம். அந்த ஊக்கை எப்படி இந்த மாதிரி டீசெண்டாக போடலதுன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு இந்த நூல் வந்து அருந்திருக்கோ அந்த இடத்துல நீங்கள் சரியாக பார்த்துக்குங்க. சரியாக பார்த்துட்டு ஒரு ஊக்கம் எடுத்துக்குங்க. இந்த ஊக்கம் வந்து சரியாக இந்த நூல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எப்போவுமே பின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பின் பண்ணி விடுங்க. இது மாதிரி பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கொக்கி அந்த நூல் வந்து அருந்திருக்கும் இல்லைங்களா, அது தெரியவே தெரியாதுங்க. நம்ம நார்மலாக எப்போவும் கொக்கி மாட்டுற மாதிரியே இந்த மாதிரியும் மாட்டிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான டிப்ஸு, பார்க்குறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான வேலை. அந்த நேரத்தில் ஊசி நூல் எடுத்து இது மாதிரி டக்கெல்லாம் பிடிச்சின்னு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சும்மா ஒரு ஊக்கு இருந்தால் போதுங்க, ஈஸியாக இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கொக்கியை அப்படியே உள்ளே வந்து மாட்டி விட்டுடலாம். இது இந்த பிளவுஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சில நேரத்தில் குழந்தைங்களோட ஃப்ராக்லேயும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து அந்த கொக்கியை வந்து கட்டி விட்டுருவாங்க, அறுத்து விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த ஊக்கில் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் இந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஒரே அறையே அறுந்து விழுந்துடும். அது மாதிரி அறுந்து விழும்போது இதை நம்ம இழுக்கவும் முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஊக்கம் எடுத்துக்கோங்க. ஊக்கம் எடுத்து அந்த ஓல் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. நம்ம இந்த ஜிப்பை வச்சு இழுக்கிறது பதிலாக இந்த மாதிரி வந்து ஊக்கை வச்சு இழுத்துடலாம். சுலபமாக வந்து நம்ம பர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஜிப்பு எந்த அளவுக்கு அந்த பர்ஸில் ஒர்க் பண்ணுவோ அதே அளவுக்கு இந்த ஊக்கும் நல்லா வேலை செய்யும். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஊக்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த ஆயில் ஃபுல்லாக எடுத்துடலாம். அதுக்காக இந்த ஆயில் கவரை கவுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த முனப்பகுதியில் இது மாதிரி ஊக்கொன்று மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இதில் செல்ல டேப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு டேப் இருந்துச்சுன்னா இது மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டது பாருங்கள், அதில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட அதில் இருக்காதுங்க, ஃபுல்லாக வழிஞ்சு அந்த பாட்டிலில் வந்து விழுந்துடும். கண்டிப்பாக இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மளிகை சாமான் வாங்கி வர இடத்துல இந்த சாமான் வந்து அடுக்கும்போது அந்த ஏர் ஃபுல்லாக போயிட்டு அந்த கவரில் வந்து அரைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கவரில் பார்த்திங்கன்னா ஊக்கு வச்சு இந்த சின்னதாக இந்த மாதிரி வந்து ஓல் போட்டு விடுங்க. ரொம்ப சின்னதாக போட்டால் போதும், இந்த ஏர் எல்லாம் வெளியே போயிட்டு நம்ம எத்தனை கவர் வேணால் பார்த்தீங்கன்னா சுலபமாக அடுக்கி வைக்கலாம். எவ்வளோ மளிகை சாமான் இருந்தாலும் சுலபமாக அடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்புக்காக பார்த்தீங்கன்னா சணநூல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கோதுமை மாவு வர பேக் இருக்கு இல்லைங்களா, நான் அதுதான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு பகுதியில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. மின்பகுதி எப்படி இருந்தாலும் மாவு போடுறதுக்கு கட் பண்ணியிருக்கும். இதே மாதிரி இந்த பின்பகுதியும் இதே மாதிரி வந்து லெவலாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இதை கட் பண்ண பாருங்கள், இதே மாதிரி இதை கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி முழுசாக கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி வந்து பண்ணி விட்டுக்குங்க. இந்த கவரை இந்த பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி இந்த கவரை திருப்பது இந்த கார்னர் பகுதி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் தான் இந்த ஊக்கம் வந்து
யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கார்னர் பகுதி இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டுட்டு நான் இப்போ பின் பண்ணுற பாருங்க, அதே மாதிரி நீங்களும் வந்து பின் பண்ணி விட்டுக்குங்க. இது செய்கிறதுக்கு மொத்தம் வந்து 4 ஊக்கம் வந்து தேவைப்படுங்க. இது மாதிரி வந்து இந்த பகுதியும் வந்து பின் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த கீழ்ப்பகுதியில் வந்து மடிச்சு விட்டுருக்கு இல்லைங்களா, இதுலேயும் இது மாதிரி வந்து ஊக்க குத்தி விட்டுக்குங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் இது மாதிரி வந்து மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 2 ஊக்கம் இருந்துச்சுன்னா குத்தி விட்டுக்குங்க. இப்போ நான் குத்தி விட்றேன் பாருங்கள், இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து குத்தி விட்டுக்குங்க. நம்ம கிச்சனில் ஏற்பனை வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை வந்து வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவுமே கிச்சன் ஏற்பனை பார்த்தீங்கன்னா காட்டன் துணியில் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சம் தண்ணி கூட இந்த பிளாஸ்டிக் கவரில் நிற்காதுங்க, எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவரை வந்து எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இல்லை மாவு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இது மாதிரி தட்டு விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா கழுவி எடுத்துக்கோங்க. நான் இதை ரெடி பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து இதை கழுவி எடுத்தேன் இந்த கவரை. நான் இன்றைக்கி இதில் மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா சணல் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த நாடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது இருந்துனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சணலை வந்து நான் போடுற மாதிரி இது மாதிரி வந்து போட்டு விட்டுக்குங்க. இது மாதிரி உள்ளுக்க கொடுத்து இது மாதிரி இந்த சைடில் வந்து வெளியே எடுத்துருங்க. நான் எந்த மாதிரி போடுறேன்னா அதே மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது உங்களுக்கு கழுத்தில் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஊசி நூலெல்லாம் தேவையே தேவையில்லை, 4 ஊக்கு இருந்தால் போதும். சுலபமாக வந்து வீட்டில் ஏற்பாடு வந்து செஞ்சிடலாம். இதை வெளியே காசு கொடுத்து வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ரொம்ப ரொம்ப சுலபமான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணிவிட்டு சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் படிஞ்ச கரையோ அல்லது தண்ணி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்டாலே போதும், சுலபமாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு மாட்டியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சணலை இது மாதிரி கோத்துட்டு அதன் பிறகு உங்கள் கழுத்தில் எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு வந்து இந்த கயிறை வந்து கட் பண்ணி விட்டுக்குங்க. நான் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 முடிச்ச அளவுக்கு போட்டிருக்கேன். அடிக்கடி இது கழுத்து வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்கள் கழுத்தில் எந்த அளவுக்கு மாட்ட முடியுதோ அந்த அளவுக்கு சைஸ்க்கு மட்டும் இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லாவே முடிச்சு போட்டு விட்டுக்குங்க. வெறும் இது செய்கிறதுக்கு 4 ஊக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவைப்பட்டது. நம்ம சுலபமாக இதை வந்து வீட்லேயே செஞ்சு முடிச்சுட்டோம் பாருங்கள். நம்மளுடைய ஏர்பிளான் பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் இதை உங்களுக்கு மாட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சாமான் இருந்தாலும் 2 கூட சாமான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுலபமாக வந்து கழுவி எடுத்துடலாம். 1 சொட்டு தண்ணி கூட நம்ம மேலே தெளிக்கவே தெளிக்காதுங்க. வெறும் கோதுமை கவரு 4 ஊக்க வச்சு தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணியெல்லாம் கழுவும் போது அந்த சோப்பு தண்ணி பட்டு இந்த வளையல் வந்து கழுந்து கழுந்து வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இதில் இது மாதிரி ஊக்கு ஒன்று குத்திக்குங்க. இது மாதிரி குத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல இருந்துச்சுன்னா உடையவே உடையாது. அதே மாதிரி எந்த வளையலாக இருந்தாலும் இந்த ஊக்கை விட்டு வெளியே வரவே செய்யாது. நமக்கு சேஃப்டியும் கூட. கண்டிப்பாக இந்த நீங்கள் துணி துவைக்கும் போது அல்லது பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி வந்து டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல ஊக்கு மாட்டு விடுறீங்களோ அதே இடத்துல கரெக்டாக அப்படியே ஸ்டிப்பாக நிற்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இது மாதிரி கவரிங் நகை வாங்கி போடும்போதும் சரி, இல்லை தங்க நகை போடும்போதும் சரி, ஒரு சில நேரத்தில் கவரிங் நகையில் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கியெல்லாம் வந்து அப்படியே கழுத்து வீசிடுவாங்க, இல்லைன்னா அது தொலைச்சி எடுத்துன்னு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு வெறும் அந்த கழுத்தோட மணி மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கொக்கிக்க பதிலாக நீங்கள் இந்த ஊக்கம் வந்து பயன்படுத்திக்கலாங்க. அழகாக இது மாதிரி மாட்டி விட்டாலே போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அந்த நகை வந்து அப்படியே கரெக்டாக நிற்கும். கண்டிப்பாக இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டு செயின் எல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு விடும்போது அது எங்கே தொலைஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுத்த வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் கோல்டு நகைலாம் குழந்தைங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊக்கு மாற்றி விட்டு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இது மாதிரி வந்து பின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பின் பண்ணும்போது குழந்தைங்க என்ன தான் விளாட்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த நகை கீழே விழவே விழாதுங்க. சப்போஸ் விழுந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸில் தான் மாட்டின்னு இருக்கும், நகை வந்து தொலைஞ்சே போகாது. கண்டிப்பாக இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஊக்கு டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.